busy. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஆமா, டைம் என்ன? டைமா? எதுக்கு? எதுக்கா? நான் கிளம்புறேன். ஏய், என்னடா கிளம்புறங்கற? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ளயா? நாங்க ரொம்ப பிஸி. நாங்க ரொம்ப பிஸியா? இங்க ரொம்ப ரொம்ப பிஸியான ஆட்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நீ என்ன ரொம்ப பிஸிங்கற? அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் ரொம்ப பிஸியானேன். இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடே ரொம்ப பிஸியாக போகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அவங்களே சொல்லுவாங்க. அந்த நாலு பேர் யாருன்னு நீ சொல்லு. So yes, let's welcome Sundar C sir, Shaam sir, BTV Ganesh sir and Ashwin sir to our show. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்கள் குழு சார்பாக இனிய ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். கொரோனா பிரச்சனைலாம் முடிஞ்சு மக்கள் மறுபடியும் சுபிட்சமாக அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த விஜயதசமி அண்ட் ஆயுத பூஜை ஒரு நல்ல பிள்ளையார் சிலையாக இருக்குங்கிற நம்பிக்கையுடன் இன்று உங்களையெல்லாம் சந்திக்கிறோம். வணக்கம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படின்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாகவே பூஜை, அது அப்படியே தீபாவளி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சிறப்பான ஒரு நாளில் நம்ம எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்ன்ட்டு சுந்தர் சார் நீங்க சொல்லுங்க. சன் டிவியில் முதன் முறையாக அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க ரொம்ப பிஸி தான் படத்தோட. ஸோ படத்துலையும் அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இருக்கும், இந்த ஆப்டாக இருக்கும் டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி இந்த படமும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக சார், அதுவும் இல்லாமல் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக நாங்கள் ரொம்ப விசி திரைப்படம் நம்ம சன் டிவியில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போதும். அதுவும் தியேட்டர்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போதுன்னு கேட்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக சன் டிவியும் சரி, எனக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா சன் டிவி கூட நான் என்னோட கேரியர் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியால் வளர்ந்த ஒரு என்னோட கேரியர். என்னோடய முதல் படத்துலேருந்து எல்லா படமே சன் டிவியில் தான் வந்து சேட்டலைட்டாக இருக்கும். மேக்ஸிமம் படங்கள் என்னோடய வளர்ச்சி, நான் முதல் முதலாக வந்து டிவி ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததும் வந்து சன் டிவி. ஸோ எல்லா வகையிலும் வந்து சன் டிவியோட வளர்ச்சியில் என்னோடய வளர்ச்சியில் சன் டிவியோட பங்கு பெருசாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்ன, முதல் தடவையாக சன் டிவியில் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் முதல் முறையாக சன் டிவியில், அதுவும் தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படம், எங்களோட முயற்சியில் கூட்டு முயற்சியில் உருவான படம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி உருவானது இந்த நாங்க ரொம்ப பிஸி? ஒரு சின்ன பொறியில் ஆரம்பித்த ஸ்கிரிப்ட் தான். எனக்கு ரொம்ப ஒரு படம் பார்த்தேன், ஒரு இன்னொரு லாங்குவேஜ் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். ஸோ அது இமீடியட்டாக அதை பார்க்கும்போது அதை விட நம்ம தமிழில் அது பண்ணும்பொழுது இன்னும் வந்து நிறைய, ஏன்னா நம்ம படத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட் டேலண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே இருக்க முடியாது, எஸ்பெஷலி ஹியூமர் சைட்லலாம். ஸோ அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து அது நான் தமிழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் இந்த படம். அப்போ என் கூட இயக்குனர் பத்ரி கூட இருப்பார். ஸோ பத்ரிட்டு இது ஒரு ஐடியா சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் இந்த ஸ்கிரிப்டை சூப்பராக டெவலப் பண்ணார். பட் யாருமே நினைக்கல நாங்களாம், இது வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணோம். இன்றைக்கி வந்து விஜயதசமி அதுமா வந்து உட்காந்து அந்த படத்தை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். படத்தெல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது, ரிலீஸுக்கு தயாராக இருக்கு வர தீபாவளி அன்னைக்கு. ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் பார்க்கும்போது நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கலாம், ஆனால் இது முழுநிலை காமெடி படம்னு சொல்ல முடியாது. படத்தில் நிறைய ரொமான்ஸ் இருக்குது, ஆனால் முழுநிலை காதல் படமா அப்படின்னு சொல்ல முடியாது. படத்தில் நிறைய த்ரில் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. சரி, முழுநிலை அந்த ஆக்ஷன் படம் த்ரில்லர் படமா அதுவும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற பல விவரங்கள்லாம் வேறு இதில் இருக்குது. சரி, இது ஒரு அரசியல் படமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாமே இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன் எவ்வளோ சார்? 2.5 மணி நேரம். பட் அதுதான் அந்த ஸ்கிரிப்டோட அழகு, என்னென்னா எல்லாமே இருக்குது. ப்ளஸ் எங்களுக்கு அருமையாக அமைஞ்சது என்ன, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்டார் காஸ்ட்.
ப்ரோ, உங்கள் மேலே நான் கொஞ்சம் கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆகணும். உங்களை பார்த்ததுலேருந்து இந்த பாப்ஸில் அந்த வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே அந்த மாதிரி நீயும் போட்டு நானும் ஏறி தாவரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? அண்டு எப்படி நம்ம சுந்தர்சி சார் கூட நீங்கள் இணைஞ்சிங்க? இந்த கொரோனாவில் வந்து எல்லாமே கேன்சல், எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து பத்ரி சார் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஷாம் ஒரு படம் பிளான் பண்ணுறோம், நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, சரி பத்ரி சார் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு கேட்டதுக்கு சுந்தர் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஐ டென்ட் வாண்டட் டு கோ ஃபர்தர், ஐ சைட் ஐம் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஐ வாஸ் வெயிட்டிங் அண்ட் வாண்டிங் டு பி பார்ட் ஆஃப் சுந்தர் சீஸ் ஃபிலிம் சம்ஹவ். அவர் ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லைன்னா டைரக்ட் பண்ணோம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஐ ஷுட் பி பார்ட் ஆஃப் இட்னு நான் ரொம்ப இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்ஷன், மாமா எவனாவது பணத்தை இங்க வைப்பாங்க, உங்க பணத்துல சேர்த்து அவர் கூட போச்சா? எப்படியும் பணத்தை மாத்தாங்க பொருள் ஒரே பேங்க வச்சிருந்தேன் மச்சான். மச்சான் நாங்களும் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், நீங்களும் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. உங்க பணத்தையாவது காப்பாத்துறாங்க, பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னேன். எல்லாருமே ஒரு டிப்ரெஸ்டாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த டைமில் கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் ஷூட்டிங் போயிட்டோம். எப்படி சார்? இல்லை உண்மையாகவே எங்களுக்கே எங்கள் குரூப்புக்கே நினைக்கும் போது கொஞ்சம் மிராக்கிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் முதல் படம், கொரோனாக்கு அப்புறம் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டு முடிந்த படம். அதில் அதோட கனெக்டிவிட்டி அவனை சொல்லிடுறேன். அதே மாதிரி நானே பயந்துருந்தேன், 8 மாதம் வெளியே போகாமல் வீட்டு உள்ளே இருந்துடும், இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் அப்படியே இருந்துருங்கன்னு ஒய்ஃப் ப்ரெஷர் வேற. ஆனால் அதெல்லாம் கிடையாது. தலைவன் சொல்கிறேன்னா நான் போயிடுவேம்மான்னு போனால் அவர் உடனே ஸ்பாட்டுக்கே வந்தார். சார் நடிகளை பத்ரி தான் டைரக்ட் பண்ணுறாரு, அவருக்கு பத்ரி மேலே கான்ஃபிடென்ட், வரவே தேவையில்லை. ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் மாதிரி வீட்லேயே உட்காந்து மானிட்டர் பண்ணால் போகிறோம். பட் என்னன்னா மனுஷன் வர்றாரு, வந்த உடனே அங்கே டிசிப்ளின் அதிகமாகுது. செட்டில் வந்து 2 hours 3 hours என் கூட லஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் போகிறார், புரியுது? அப்போ அவரே இவ்வளோ இது பண்ணும்போது எல்லாமே அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒர்க்கிங்கில் தெரியாது, பத்ரி தெரியும் ஆஃபீஸு, ஏன்னா அவர் ஆஃபீஸில் தான் நான் இருக்கேன். இல்லை உண்மை என்னென்னா பத்ரி பிடிக்காது முதல்ல. எக்ஸாக்ட்லி, பத்ரி கூட நான் டயட் பண்ணுற படத்தில் நடிக்கும் போது லேட்டாக வருவார். இல்லை எப்பவுமே அங்கே வந்து நீ ஒருத்தர் பத்தி சண்டைக்கு போயிடுவாரு. ஏன்னா அவர் என்கிட்ட வேறு ஒருத்தர் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் மேலே அந்த வெறி கொண்டு வச்சுருந்தாரு. அது எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு டே ஒன்றே போனதும் எனக்கு ஓவராக அட்மையர் ஆகிட்டேன் அவர் மேலே. ஸோ இதனால தான் சுந்தர்சி சார் ரைட் அண்ட் லெஃப்ட் இவரை வச்சுருக்காரு. அடாடா விஷயம் நம்ம காசு எனக்கு இல்லையா வச்சிருந்தா எனக்கு பல வருஷமா இந்த டீம்ல சுந்தர் சி சார் கம்பெனில வேலை செய்யணும்னு ஆசை. பாலகோபி சார் சாரோட ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ், அவர் மூலமா இந்த வாய்ப்பு கிடைச்சது. லாக்டவுன் ஐ மீன் ஆகஸ்ட்ல கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாரோட கம்பெனி ரெக்கார்டா எனக்கு தெரியும், கண்டிப்பா என்னோட கெரியர்ல ரொம்ப மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஃபிலிம் இது. இது வந்து டப்பு டப்னு எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு கால் வந்ததுக்கப்புறம் பத்ரி சாரை மீட் பண்ணேன்.
அதான் சொன்னல. ஸோ யூஸ்வலாக வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு கம்ஃபர்ட் அளவு. இது வந்து ஃபர்ஸ்டே வந்து சார் மீட் பண்ணும்போது பத்ரி சார் சொன்னார், நீங்கள் எப்படி வந்தீங்களோ அடுத்த ப்ராஜெக்ட்னு அப்படியே வந்து உங்களை வந்து டெலிவர் பண்ணிடுறேன், அது என்னோடய பொறுப்பு, கவலைப்படுதுங்க. ஏன்னா இந்த கொரோனா டைமில் வீட்லேயும் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணாங்க, சேஃபாக ஷூட்டிங் போகிறதா சேஃபாக. பட் இந்த டீம் பார்க்கும்போது அவ்வளோ சேஃபாக அந்த விஷயங்கள், சானிடைசராக இருக்கட்டும் மாஸ்காக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணோம். கண்டிப்பா இந்த லாக்டவுன்ல வந்து ஆஃப்டர் லாக்டவுன் இந்த படத்தை எடுத்தது வந்து உங்களுக்கு பெரிய சவாலாவே இருந்திருக்கும். பெரிய சவால் இது என்னன்னா, பெரிய சவால் என்னன்னா, மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் கும்பல். வழக்கமா என் படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கான்னு சொல்லுவாங்க, என் ஸ்டாண்டர்டுக்கே அது ரொம்ப அதிகம். நீங்கள் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஷாம், பிரசன்னா, அஸ்வின் மூணு பேர் இருப்பாங்க. அப்புறம் கிட்ட இன்னொரு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருக்கார். அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் சைடில் பார்த்தீங்கன்னா கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா வீடி சார் ஃபுல்லாக வருவார், மொட்டை ராஜேந்திரன் இருக்கார், நம்ம பவர் ஸ்டார் இருக்கார், சிங்கம்புலி இருக்கார். அதாவது இன்னும் போயிட்டே இருக்கும், நான் நிறைய பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கணும். அந்த மாதிரி பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ப்ரொடக்ஷன்லேயே அது பெரிய சவாலாக இருந்துச்சு, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி. பிகாஸ் தீபாவளி ரிலீஸுங்கிறது நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சன் நிர்வாகத்தோட வந்து எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது. ஸோ அதை வேறு நிறைவேற்றணும் நாங்கள் சொல்லிட்டோம்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப், நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் அது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லும்போதே அது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு தெரியுது. டீம் தான், ஏன்னா அதில் வந்து முழுக்க முழுக்க வந்து இயக்குனர் தலைமையில் அந்த டீம் ஒர்க் பண்ணது தான் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு தான் வந்து நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக தேங்க் பண்ணோம். ஓகே, அண்ட் கேரக்டர்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம் சார் இருக்காருன்னா இவர் இந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்டாக சூஸ் ஆவார்னு. நீங்கள் படம் பாருங்களேன், அந்த கேரக்டருக்கு இவங்கள்ட்ட ஆளே கிடையாது. அப்படி நாங்களே சொல்லுவோம். ஆமாம், இவர் பண்ணியிருப்பார் என்ன, உருண்டை கோவிந்தன் ஒரு ரவுடியாக இருந்து ஒரு அரசியல்வாதியார் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடி சார் தான் அவர் யாருமே நினச்சி பார்க்க முடியாது. ஓகே, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக ஷாம் சார் வருவார், அவ்வளோ ஆப்டாக இருப்பார் அந்த கேரக்டருக்கு. ஒரு நெகட்டிவ் ஷேட்லே வரும், ஃபினிஷிங் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃபினிஷிங் அவர் கேரக்டருக்கு இருக்கும். அவர் அஸ்வின் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லவர் பாயாக பார்த்துருப்போம், திடீர்னு லவர் பாய் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல மாறுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் படமாக பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் காஸ்டிங். அது பத்ரி சாரோட கைவண்ணம். படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரொம்ப பிஸி, இந்த வார்த்தையை வந்து எல்லாருமே சில நேரத்தில் பொய்யா சொல்லியிருப்பீங்க, சில நேரத்தில் உண்மையாக சொல்லியிருப்பீங்க. இப்போ வந்து அந்த உண்மையை தான் ஷேர் பண்ண போகிறீங்க. உண்மையிலே நீங்கள் வெட்டியாக தான் இருந்திருப்பீங்க, இருந்தாலும் யாராச்சும் கால் பண்ணும்போது அது வந்து நான் கொஞ்சம் நான் பிஸியாக தான் இருக்கேன் அப்படின்னு சமாளிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுங்கள். சுந்தர் சார் கை விட்டு எண்ணிட்டு இருக்காரு, நம்ம எதை சொல்லலாம் எதை சொல்லலாமா இல்லை அதை நிறைய இருக்குது ஏதாச்சும் ஒரு ரெண்டு சொல்லுங்கள் சார். பல்பு வாங்குறது வேணா சொல்கிறேன், அது நிறைய இந்த மாதிரி நடக்கும். என்னென்னா சில பேர் மீட் பண்ணும்பாங்க, அவாய்ட் பண்ண முடியாது, வந்தால் அறுத்தெடுப்பாங்கன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், வெளியில் நம்மள்கிட்ட சொல்லிடுவோம், கரெக்டாக 5 நிமிஷம் நீ ஃபோன் பண்ணுற, சார் வந்துட்டாங்கன்னு ஒரு இது ரகசியம் யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்துடனா இந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணனா, கரெக்டாக 2-5 நிமிஷம் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க இந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும். அதுக்கப்புறம் நான் பில்டப் பண்ணிக்கிறேன், ஐயோ வந்துட்டாங்களா, ஐயோ சார் ஒரு வந்துட்டார்னா அப்படியே சார் சரி நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுவோம். இந்த மாதிரி முக்கியமாக ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது பார்த்தா ஃபோன் வர மாட்டேங்குது, நம்மால் மறந்துட்டான், அவர் பிஸி ஆகிட்டாரு, அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு, ஐயோன்ட்டு என்னால் முடியல இங்கே அறுத்து எடுக்கிறாரு. அது சில அது எதுனா காரணம் விட்டுருவோம். சரின்னு பார்த்தேன், வேறு வழியே இல்லை, நம்மளே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு பார்த்தா சைலண்ட் மோடில் இருக்கிற ஃபோன் வர மாதிரி, ஐ ஃபோன் அடிக்கிது சார் ஒரு நிமிஷம் எடுத்து, ஹலோ வந்துட்டாரா, அப்படியா, ஐயோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்ல சொல்ல நம்மளுக்கு அப்போ தான் நம்ம ஞாபகம் வந்திருக்கு, ஐயோ ஃபோன் அடிக்கலாம் ஒட்டோமேட்டு, நான் பேசிட்டு ஃபோன் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும், மேக்ஸிமம் அடிக்கடி மாற்றுறது தான், பட் வேறு வழி இல்லை, நாங்கள் ரொம்ப பிஸி நிறைய தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஓகே தன் சூப்பர். ஆனால் அடிக்கடி சொல்கிற போய் கொண்டாடிட்டு தான், ஏன்னா ஷாப்பிங் போகணும்பாங்க, லஞ்ச் போகணும்பாங்க, அப்புறம் ஏதாச்சும் போகணும்பாங்க. ஸோ இந்த பொய்ய அதிகமாக சொல்கிறது ஒய்ஃப் தான், ஐயோ நான் ரொம்ப பிஸி, நீங்கள் எடிட்டிங் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்ட்டு இதுக்குன்னு பாவம் எடிட்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி சும்மா வச்சுக்கோ, அவங்க வர டைமில் முன்னாடி அக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் பல ரகசியத்தை வெளியில் சொல்லிட்டோம், என்ன மாட்ட போறேன்னு தெரியும். அடுத்த தடவை நீங்க ஷோக்கு வரும்போது இதை பத்தி நம்ம டீல் பண்றோம். ஓகே அண்ட் சார், நாங்க வந்து மேக்கிங்ல பார்த்தோம் சார், நீங்க வந்து கண்ணை வச்சுட்டு மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி நாங்க வந்து பார்த்தோம். இந்த மாதிரி காட்சி எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் பர்சனலா? பர்சனலாகவே நான் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுவேன், உண்மையாக போகிற மாதிரி அப்படி பண்ணால் தான் அது வரும் ஒரிஜினலாக நடிக்கிறது. ஸோ அது நான் அப்படியே
பழைய ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுவேன் நானே. நாங்க ரொம்ப பிஸி. இந்த படத்துல மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? அவனி எங்க பேனர்ல வர்ற எல்லா படம் மாதிரி இது வந்து ஒரு மெயினா சன் டிவியில வந்து தீபாவளி அதுமா வருது. ஸோ எந்த வித விரசம் அந்த மாதிரி குடும்பத்தோட பார்த்து நெளி வைக்கிற மாதிரி எந்த விஷயம் இல்லாம குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்து சன் டிவியில முதல் தடவையாக தியேட்டர் ரிலீஸ் ஆகாம ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் ஆகிற பெருமை இந்த படத்துக்கு இருக்கு. ஸோ அந்த பேரை காப்பாத்துற அளவுக்கு நல்ல ஒரு தரமான பொழுதுபோக்கு நகைச்சுவை ரொமான்டிக் த்ரில்லர் ஆக்ஷன் மூவியா நாங்க ரொம்ப பிஸி இருக்கோம். சூப்பர் சார். அண்ட் தீபாவளி அன்னைக்கு நாங்க ரொம்ப பிஸி அதை வந்து நாங்க கொண்டாட போறோம். ஆயுத பூஜை. ஸோ ஆயுத பூஜைக்கு இந்த திரைப்படத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலாக இந்த நல்ல நாள் அதுமா வந்து எனக்கே ஒரு ஆசை. அந்த நல்ல நாள் அன்னைக்கு நாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ நாங்க ரொம்ப பிஸி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இந்த நல்ல நாள்ல அதுவும் சன் டிவி மூலமா ரிலீஸ் பண்றதுல எங்கள் குரூப்புக்கும் எனக்கும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப பிஸியோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ சன் டிவி நேயர்கள் அனைவரின் பார்வைக்கு. நாங்கள் ரொம்ப பிஸி. சுந்தர் சி சார் அண்ட் விடிவி கணேஷ் சார், உங்களோட பிஸியான ஸ்கெடியூல எங்க நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். சன் டிவிக்கு எனது நன்றி. அனைவருக்கும் மறுபடியும் சொல்றேன், இனிய ஆயுத பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நான் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு சூப்பரான கெஸ்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப பிஸி, இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பத்ரி அண்ட் ஆக்டர் பிரசன்னா. ஸோ ஹாய் பிரசன்னா சார் அண்ட் பத்ரி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாங்கள் ரொம்ப பிஸி இந்த டைட்டிலும் வேற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்டே வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ இந்த கேஸ்டிங்கை பற்றி சொல்லுங்க. இதில் ஸ்கிரிப்ட் எவ்வளோ ரொம்ப முக்கியத்துவமோ அந்த அளவுக்கு கேஸ்டிங் ரொம்ப முக்கியத்துவம். கொரோனா முடிஞ்சு முதல்ல நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்ததுனால எல்லாருக்கிட்ட இருந்து ஈஸியாக டேட்ஸ் எங்களால் வாங்க முடிஞ்சுது. இவ்வளோ ஸ்டார் கேஸ்ட் இருந்தோம், பிரசன்னா சார், ஷாம் சார், அஸ்வின், விடிவி சார், மொட்டராஜேந்திரன், சிங்கம்புலி, எக்கச்சக்கமாக. ஃபார் ஒரு ஒரு சின்ன சீனுக்கு கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம். இந்த ஸ்டார் கேஸ்டோட இதை பண்ண முடிஞ்சதுக்கு நம்ம எல்லாருமே மனசார கொரோனாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அது கொடுத்த ஒரு ஃப்ரீல பிஸியான ஆட்கள் ஃப்ரீயாகி மறுபடியும் பிஸி ஆயிட்டோம். கொரோனாக்கு தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஆள் நீங்களா தான் இருப்பீங்க சார். முதல் டைரக்டர் இவ்வளவு தான் நினைக்கிறேன். அண்ட் சார் ஒரு விஷயம் கவனிச்சியா, பிரசன்னா சார் பத்தியா என்ன ஸ்டைலிஷா வந்திருக்காங்க, நீ பாத்து கத்துக்கோடா. ஐ திங்க் ஹாலிவுட் மூவி ஏதோ முடிச்சுட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். ப்ரோ இந்த திரைப்படத்துல நீங்க ஏதோ ஒரு குடும்ப இஸ்திரி நாங்க கேள்விப்பட்டோம். சோ படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ. இந்த படத்துக்கும் இந்த படத்தோட டைட்டிலுக்கும் எனக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. என் பர்த்டே அன்றைக்கி நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு ஃபோன் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கால் வந்து இந்த மாதிரி சுந்தர் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், ஒரு ஒரு படம் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். நெக்ஸ்ட் டே அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி அந்த கன்னட படம் பார்க்க சொன்னாங்க. பார்த்த உடனே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சுந்தர் சார் வந்து எந்த கேரக்டருக்கு என்ன மைண்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ படம் பார்த்துட்டு நான் அவங்க கேட்கும்போது தே சார் அந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரோல் அப்படின்னு, எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் டெஃபினட்டாக. ஒரு 7-8 மாதம் ஏன்னா இந்த கேமரா முன்னாடி நிற்காமல் திரும்ப வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் நம்ம லவரை மீட் பண்ணும்போது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி கேமரா முன்னாடி நிற்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கையில் கட்டுற பழக்கம் சொல்லுங்க. கையில் கட்டுற பழக்கம் வந்து வைக்கிற மாதிரி நீங்க கூட தான் பள்ளி வைக்கிறது கையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு முக்கியமான ரோல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யோகி பாபு சாரும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாருன்னு சொன்னீங்க. ஸோ அவரோட ரோலை பற்றி சொல்லுங்கள். அவர் அந்த கேரக்டர் எப்படி சொல்லணும்னா அவனுக்கு வந்து பேசிக்கலாக உழைக்கிறதுக்கு பிடிக்காது. நம்மள நிறைய பேர் இருப்பாங்க டோட்டலாக ஹார்ட் ஒர்க்லாம் எதுக்கு அப்படிங்கிறது இருக்கலாம் மாதிரி இருக்கும். அவன் உழைக்கிறதுக்குலாம் பிடிக்காது, அவன் எப்படியாவது திருடி ஏமாற்றி ஒரு ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் நேம் குபேரன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர்கிட்ட படத்துடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கேரக்டர்கிட்ட காசு இருக்காது. பாவம்.
அப்படி ஃபெயிலியர் ஆகி ஃபெயிலியர் ஆகி ஃபெயிலியர் ஆகி கடைசியாக ஒரு பைக்கு திருட போய் அங்கேயும் ஃபெயிலியர் ஆகி பிரசன்னா கிட்ட மாட்டிக்கும் போது ஒரு படத்தில் ஒரு டைலாக் இருக்கும். பிரசன்னா சொல்லுவார், இல்லை உனக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னாரு. பைக்கே ஸ்டார்ட் ஆகல, எங்கேயா நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த படத்தில் யோகியினுடைய ராஜ்யம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். என் வாழ்க்கையில் இவ்வளோ பணத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா, மணி கூட அடிக்குதுப்பா. ஹலோ, ஏய் என் வீட்டுக்கு ரேடியோ வந்தது, இன்கம் டேக்ஸ் இல்லை, திருட்டு பையன், அதான் உன்னை காட்டி கொடுக்காம போயிட்டானா? ஃபைனலி நாங்கள் ரொம்ப பிஸி. இந்த திரைப்படம் பற்றி ஒரு ஒரு வார்த்தை சொல்லணும்னா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஸ்டார்டிங் டைரக்டர், நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே இருக்கிற ஒரு ஜாலியான படம். தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். வீட்டில் உட்காந்து ஒரு படம் பார்த்தா என்னெல்லாம் அதில் எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இருக்கிற ஒரு ஒரு ஃபுல் மீல்ஸ் படம். கண்டிப்பாக இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஆர் ஷோ. நன்றி. இந்திய தொலைக்காட்சிகளிலே முதல் முறையா தியேட்டர்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப பிஸி திரைப்படம் உங்க சன் டிவில வர தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க போறோம். வெயிட் பண்ணிட்டே இருக்க. அது வரைக்கும் திஸ் இஸ் அசார் அண்ட் பார்வதி சனி.